हाई फ्रेंड्स वेलकम टू लर्निंग सन सिटी टीएनपीएससी புதிதா ஒரு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியாயிருக்கு இன்னைக்கு வீடியோல இந்த ஜாப் பத்தி நம்ம பார்க்க போறோம் அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எப்பவுது போல இந்த வீடியோ மறக்காம உங்க நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க அண்ட் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க டிஎன்பிஎஸ்சில இருந்து தற்போது வெளியாயிருக்க நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சோ ரெண்டு பதவிக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் மற்றும் சைல்ட் டெவலப்மென்ட் ப்ராஜெக்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விதமான பதவிகள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமா வந்து ஒரு 100 வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஆண்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ பெண்களுக்கான வேலைவாய்ப்பு மட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க ஓகே ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் மற்றும் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் உமன் கேண்டிடேட் ஒன்லி ஓகேங்களா ஸோ மேல் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ண முடியாது பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஸோ அதனால் பதிவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே எல்லாருக்கும் வந்து சென்றடையட்டும் ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 13 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ஒரு 84 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க சாரி ஒரு 89 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிற போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சம்பளம் வந்து 56,000 170,000 வரையும் பெர் மந்த் சேலரி கொடுக்குறாங்க அண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் 36,000 116,000 வரையும் பெர் மந்த் வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க ஸோ என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸ் ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த இரண்டு போஸ்ட்டுக்கான காலியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஆன்லைனில் ஆல்ரெடி அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து இன்னிலேருந்து வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அண்ட் க்ளோசிங் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 11/9/2019 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும் ஸோ டெனடேட்டிவான எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் ஸோ குவாலிஃபிகேஷனில் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 1/7/2019 ஸோ அன்றைய தேதி இப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 21 வயசு வந்து ஆயிருக்கணும் ஸோ அப்டு ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா அதர்ஸ் ஓசியை தவிர யாருக்கும் வந்து எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது ஸோ நோ ஏஜ் லிமிட்டு எவ்வளோ ஏஜ் உள்ளவனாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து பிஜி வந்து படிச்சிருக்கணும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியின் ஹோம் சயின்ஸு அல்லது சைக்காலஜி ஆர் சோசியாலஜி ஆர் சைல்டு டெவலப்மெண்ட் ஆர் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ஆர் சோசியல் ஒர்க்கரில் நீங்கள் வந்து பிஜி கிராஜுவேட் படிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அடுத்தது சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ஸோ டிகிரி இன் நியூட்ரிஷன் ஆர் ஹோம் சயின்ஸு அப்படி இல்லைன்னா டிகிரி வித்து பிஜி டிப்ளமா இன் ரூரல் சர்வீஸ் அவார்டு பை த காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் ஸோ நீங்கள் பிஜி டிப்ளமா டிகிரி படிச்சிருக்கும் பட்சத்தில் அப்ளை வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் அப்படின்ற பதவியை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ ஜென்ரல் நாலேஜ் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் பொறுத்த மட்டிக்கும் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 150 வந்து ஃபீஸ் வாங்குவாங்க அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 200 வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அது இல்லாமல் ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ யார் யாருக்கு வந்து விதி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் பேமெண்ட் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆன்லைனில் தான் நம்ம வந்து பே பண்ண போகிறோம் ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா எக்ஸாமினேஷன் டீட்டெயில்டு பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விதமான டெஸ்ட் வச்சுருக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் இன்டர்வியூ மூலயமா வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை சேலம் கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி ஆகிய இடங்கள் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பதவிகளுக்கான சிலபஸ் டீட்டெயில்டு எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது நீங்கள் வந்து டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் அண்ட் அது இல்லாமல் இதில் வந்து பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது ஸோ முன்னதாக சொன்னது போல பெண்கள் மட்டும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் குவாலிஃபிகேஷன் இருக்கும் பட்சத்தில் அதனால் மறக்காமல் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இந்த பதிவு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அண்ட் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்